शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वर। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुति स्मृति पुराणानां आलयं कर्णालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कुलौ वंदे भगवन्तौ पुनः पुनः नारायणं ब्रह्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं श्रुतं गौरवदं महान्तं गोविंद योगीन्द्र मदास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य प्रोवादं च अस्तामलकं च शिष्यं तं तोरकं वाट्यकारम् अन्यान् सद्गुरुं सन्तदमानदोऽस्मि सदाशिव समारंभां भगवत्पादमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्य शंकर भगवत्पादैः कृत शिव पंचाक्षर नक्षत्र माला स्तोत्रम பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அதுல 23 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து, மொத்தம் 27 ஸ்லோகம். அதுல 23 ஆயிடுத்து. இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் 24 25 26 27. இப்படி சிவனுடைய மகிமைகளை சொல்லக்கூடியதாகவும் நம சிவாய என்ற மந்திரத்தை உள்ளடக்கியதாகவும் ஒரு ஸ்லோகத்துக்கு 4 தடவை மந்திரத்தை அனுசந்தானம் பண்ற மாதிரி எழுதியிருக்கார். இப்படி 108 தடவை சிவ மந்திரமானது நாம சொல்ற மாதிரி ஆகிறதுன்றதுதான் இதோட விசேஷம். அதுல இப்போ 24 ஸ்லோகத்துக்கு போவோம். தேவகாயமே மிருட பிரசீததே நம சிவாய பாலலப்ய பாவலப்ய தாவக பிரசாதத்தே நம சிவாய பாவகாட்ச தேவ பூஜ்ய பாதத்தே நம சிவாய தாவகாங்கிரி பக்த தத்த மோதத்தே நம சிவாய சேவகாயமே மிருட பிரசீதத்தே நம சிவாய. பகவான மிருடன் அப்படின்னு கூப்பிடுறார் இல்லையா, பிரம்ருடாய நமஹா அப்படின்னு வேதத்துல வந்திருக்கு. மிருடன் அப்படின்னாக்க ஜன சுகக்ருதா அப்படின்னு அர்த்தம். ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதான மங்களத்தை கொடுக்கக்கூடியதான் அவருக்கு மிருடன் அப்படின்னு பேரு. சிவபெருமானுக்கு ஒரு பேர் அது மிருடாய நமஹா அப்படின்னு சிவனுக்கு ஒரு பெயர். அது எப்படின்னாக்க மிருடனம் அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்துல அனுகிரகதாம் அனுகிரகதா அப்படின்னு அர்த்தம். அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் மிருடன் அப்படின்ற அர்த்தம். மிருடனம் அப்படின்னா சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மிருடயந்தி மிருடயத்தே அப்படின்னா கிவர் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய மிருடனை அவர் அட்ரஸ் பண்ற. ஏ மிருட சேவகாய பிரசீத சேவகாய உனக்கு எப்பொழுதும் பூஜை பண்ணி கொண்டே இருக்கக்கூடிய சிவ பூஜை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சேவகர்களுக்கு பக்தர்களுக்கு இல்ல பக்தர்களுக்கு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு அப்படின்னு ஆச்சாரியர் போட்டிருந்தார். அவரே சிவாவதாரம், அவரே தன்னை வந்து ஒரு சேவகன் சிவசேவகன் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்ற அந்த வினயத்தை நீங்க நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஏ மிருட சேவகாய மே பிரசீத எனக்கு பிரசீத பிரசாதம் பண்ணுங்கள் அனுகிரகம் செய்யுங்கள். ஏ மிருட நீங்கள் பணி செய்கின்றவரா உங்களுக்கு பணி செய்யவராக இருக்கக்கூடிய எனக்கு பிரசீத அனுகிரகம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு தே நமஹா உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நம சிவாய அப்படின்னு சொன்னார். ஜனங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய பரமேஸ்வரனே சேவகர்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவரே அப்படி இருக்கக்கூடிய எனக்கு பிரசீத எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட சிவபெருமானான தங்களுக்கு சிவாய தே நமஹ உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னார். நம சிவாய இரண்டாவது பாவம் பாவ லப்ய பக்தி பாவம் அவசியம் இல்லையா. பக்தி பாவம் லப்யா சிவனைடைய மகிமையை அறிந்தவர்கள் தான் சிவனை பூஜை பண்ணுவார்கள் இல்லையா. இப்படி
சிஸ்டர்களாக இருந்து கொண்டு சிவனை பூஜை பண்ணக்கூடிய மனதை உடையவர்கள் அர்த்தம். பாவ லப்யா, தூய்மையான உள்ளத்தினால அடையக்கூடியவர் தானே பகவான் இல்லையா? இப்படி பாவம், அந்த பாவம் தான் இங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப நம்ம எப்படி பாவம் இருக்குன்னா, தாச பாவத்துலதான் பகவானை நாம உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா? துவைத்தத்துலதான் உபாசனையானது இருக்கு. நான் உங்களுடைய தாசன் அப்படின்னு தாச புத்தியா இல்லையா ஒரு உபாசனை இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அம்சரூபேன பண்ணக்கூடிய உபாசனை இருக்கு. அதுக்கப்புறம் துவமே வாகம், நீங்களே நான் அப்படின்னு மூணு விதமாக உபாசனைகள் இருக்கு. சாதாரணமாக தூய மனுஷர்கள் தூயமான எண்ணத்தோட பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் பாவனா அப்படின்னு பேரு. இப்படி பாவலப்ய பாவ தூய்மையான உடல் பக்தி இருக்கக்கூடியவர்களா, பக்தி இருக்கக்கூடியவர்களால அடையப்படுகிறவர் லப்யஹா, அடையப்படுகிறவர் சிவன். இப்படிப்பட்ட தூய்மையான மனசுரை உள்ளவர்களால அடைய தகுந்ததான தாவக பிரசாத, தாவக உங்களுடைய பிரசாதம் அனுகிரகத்தை பெறுவதற்காக சிவாய, சிவனே தங்களுக்கு நமஹா அஸ்து, என்னுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும் நமோ அஸ்து அப்படின்னு சொல்லணும். பாவலப்ய தாவக பிரசாத தே நம சிவாய, பாவகாட்ச தேவ பூஜ்ய பாதத்தே நம சிவாய. பாவக அக்ஷம், சிவபெருமானுக்கு மூணு அக்ஷங்கள், ஒன்னு சூரியன், ஒன்னு சந்திரன், ஒன்னு நடுவில் இருக்கக்கூடியது அக்னி. அந்த அக்னிக்கு இன்னொரு பேர் பாவகன். ஏன் பாவகன் பேர் அக்னிக்குன்னா, எல்லாரையும் தூய்மைப்படுத்துகின்ற காரணத்தினால் பாவகன் இல்லையா? பாவகப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம், பியூரிஃபையர். அக்னி தான் எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணும், தங்கத்துல எடுத்து அதை காட்டி தான் அதுல இருக்கக்கூடியதை கிளீன் பண்ணுவான். அப்படி அக்னிக்கு பாவக சக்தியா இருக்கு. அதே மாதிரி சீதாதேவி பரீட்சை பண்ணும் பொழுது அக்னியில தான் போய் தன்னை பரீட்சை பண்ணி காமிக்கிறா அப்படின்றதுனால பாவகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னாக்க அக்னி பகவான். இப்படி அக்னி பகவானை ஒரு கண்ணாக அக்ஷம் அப்படின்னாக்க கண் அப்படின்னு அர்த்தம், சக்ஷுஷ் அப்படின்னு அர்த்தம், அக்ஷஹா அப்படின்னாக்க கண். அக்னியை கண்ணாக உடையவர், அது மாத்திரம் இல்ல, தேவ பூஜ்ய பாதக இல்லையா, தேவர்களாலேயே பூஜ்யராக இருக்கவர். தேவர்கள் எப்பொழுதும் அவர் பாதத்திற்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு தேவர்களால் பூஜிக்க தகுந்த பாதங்களை உடையவரே அப்படின்னு அர்த்தம். அக்னியை கண்ணாக கொண்டவரே தேவர்களால் பூஜிக்க தகுந்ததான பாத கமலங்களை உடையவரே, பாத தாமரை பாதாப்ஜத்தை உடையவரே, அப்படிப்பட்ட சிவபெருமானே தங்களுக்கு சிவாய தே உங்களுக்கு நமஹா அப்படின்னு. பாவகாட்ச தேவ பூஜ்ய பாதத்தே நம சிவாய, தாவகாங்கிரி பக்த தத்தமோதே நம சிவாய. தாவக அக்ரி பக்த, அக்ரி அப்படின்னாக்க பாத கமலங்கள் இல்லையா, தாவக தங்களுடைய அக்ரி, அக்ரி பாதாகிரி ரேணுகு அப்படின்னு அவருடைய பாதத்துல இருக்கக்கூடிய துகளாக நான் இருக்கணும் அப்படின்ற பாவத்தோட தான் அவரை பூஜை பண்ணணும். இப்படி தாவக அக்ரி பக்தா, உங்களுடைய பாத கமலங்களிலேயே பக்தி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தத்த மோதகா, அவர்களுக்கு அளிக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சிவன், அப்படிப்பட்ட தாதிருஷ சிவாய, இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு தே நமஹா அவருக்கு எப்பொழுதும் அவரையே நினைத்துக் கொண்டு தூய மனசோட அவரையே போற்றிக் கொண்டிருக்க வேண்டும். பாஹ்ய அனபேட்சகா, பாக்கிய வெளியில் இருக்கக்கூடியது எதை பத்தியும் கவலை இல்லாதவர்கள் தான் சிவபக்தர்கள். சதா சர்வகாலமும் அவரையே பண்ணி கொண்டிருக்கக்கூடியதுக்கு பேர் தான் பாவனான்னு பேரு. இப்படி பாவகிராஹியமாக இருக்கக்கூடிய சிவாய, எல்லாருடைய பக்திக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சிவ பாவகிராஹியம் பிரம்மம் அப்படின்னு சேதாஸ்வதர உபநிஷத் சொல்றது. இப்படி தூய்மையான மனசோட இருக்கக்கூடியவருக்கும் அக்னியை கண்ணாக உடையக்கூடியவர்களுக்கும்
தேவர்களால் பூஜிக்கப்படக்கூடியவர்களாகவும் பக்தி செலுத்துவர்களுக்கெல்லாம் தத்த மோத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சேவகாய மே மிருட பிரசீதே நம சிவாய பாவலவியதாவக பிரசாதத்தே நம சிவாய பாவகாட்ச தேவ பூஜ்ய பாதத்தே நம சிவாய தாவகாகிரி பக்த தத்த மோதத்தே நம சிவாய. அதுக்கு பிறகு 25வது ஸ்லோகம் முக்தி முக்தி திவ்ய போகதாயினே நம சிவாய சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய பக்த சங்கடாபஹார யோகினே நம சிவாய யுக்த சன்மன சரோஜ யோகினே நம சிவாய. முக்தி முக்தி திவ்ய போகதாயினே எத்திர போகா தத்திர ந மோட்சா, எத்திர மோட்சா தத்திர ந போகா. இதுதானே நியாயம் இல்லையா? இதுதான் சாதாரணமா சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடியது. அது இங்க ஹை லெவலாக இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு இந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்தை தாண்டி கிரகஸ்தாசிரமத்தை கடந்து வானப்பிரஸ்தாசிரமத்துல நன்றாக உபாசனை பண்ணி கர்மா பண்ணி கர்மாவை விட்டு விட்டு உபாசனை பண்ணி அந்த உபாசனையை விட்டு விட்டு ஞானத்துக்கு எல்லாவற்றையும் திறந்து விட்டு வரக்கூடிய அந்த சன்னியாசிகளுக்கு யதீஸ்வராளுக்கு கொடுக்கக்கூடியதுதான் மோட்சமானது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள்லாம் எப்பவும் இவாளுக்கெல்லாம் என்ன வழி, இவாளாலாம் பண்ண முடியலையா, எப்ப பார்த்தாலும் குழந்தை குடும்பு குடும்பம் இப்படி அவஸ்தப்பட்டு கொண்டு இருக்கிறாரே, இவாளுக்கு எப்படி வருது அப்படின்னா, இவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செல்வங்களை எல்லாம் கொடுத்து இதை அனுபவிக்க செய்து இவாளையே புரிய வச்சு இதனாலெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்காதீங்க, பணத்துக்கு செல்வத்துக்கெல்லாம் வேல்யூ கொடுக்காதீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவர்களுடைய மனசை சன்னியாசி ரூபமாக பக்குவப்படுத்துறதுக்கான வைராக்கியத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் அடைக்கக்கூடியது. இதுக்கு பேர் தான் அனுகிரகம் அப்படின்னு பேரு. இப்ப எனக்கு தெரியாது இல்லையா, எனக்கு இப்ப என்ன தெரியும், பரீட்சையில பாஸ் பண்ணோம், வேலை கிடைக்கணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இதையேதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா அவருக்கு தெரியும், நம்மளுடைய அந்த பாவனையை பார்த்து அவரே புரிந்து கொண்டு இவன் இப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கான், இவன் கேட்கறதை இப்ப கொடுப்போம், இப்படி கொடுத்து கொடுத்து இவனுக்கு வைராக்கியத்தையும் வரவழைப்போம், அந்த வைராக்கியமும் வந்த பிறகு ஞானத்தை கொடுத்து முக்தியும் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பெரிய ரூட்டு போடக்கூடியவர். இப்படி புக்தி அப்படின்னாக்க போகத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து, இந்த போகத்தை கொடுத்தா கெட்டு போயிடுவானே, கெட்டு போகாத மாதிரி அவனுக்கு அவாவா கர்மாவுக்கு ஏத்த அவாவாளுடைய புண்ணியத்துக்கு ஏத்த மைண்டுக்கு ஏத்த மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி போகத்தை கொடுத்து பிறகு முக்தியும் கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வர் பரம கருணை அவருக்கு, ஐயோ இப்படி போயிடக்கூடாது என்னுடைய பக்தன் அப்படின்னு அவனுக்கு முக்தி கொடுத்து திருப்பி இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போகாததான ஒரு மோட்ச நிலையையும் கொடுத்து முக்தி முக்தி திவ்ய போகம் இப்படி தேவ போகங்களை எல்லாம் கூட கொடுக்கக்கூடியவர் இல்லையா. தேவ போக தாயினே குடிக்க கொடுக்கக்கூடியவர், தாயினே கொடுத்து அருளக்கூடியதாக இருக்கக்கூடிய சிவாய தே நமக, அப்படிப்பட்ட சிவனே உங்களுக்கு நமஸ்காரம். முக்தி முக்தி திவ்ய போக தாயினே நம சிவாய சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய. பெரிய தத்துவம், மாயா தத்துவம் இல்லையா, ஈஸ்வரனை ஆசிரிச்சுத்தான் இந்த மாயா தத்துவம் இருக்கு. பிரம்மத்தை பிரம்மாஸ்ரயா மாயா, இப்படி அவர் மாயையோடு இருக்கும் பொழுது அவருக்கு சிவன் அப்படின்னு பேரு இல்லையா. பிரம்மமும் மாயையும் சேர்ந்ததேயானால் சிவன், பிரம்மமும் அவித்தியும் சேர்ந்ததேயானால் ஜீவன் இல்லையா. இந்த ஜீவனை அஞ்ஞானத்தோடு இருக்கக்கூடிய இவன் இந்த ஜீவனை மாயிக்கத்தின் மூலமாக இவனுக்கு சாஸ்திரத்திலையும் குருவிலையும் இன்ட்ரெஸ்ட வரவழிச்சு அந்த மாயையா வரவழிச்சு அந்த மாயையின் மூலமாக அவன் ஈஸ்வரனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஈஸ்வரனை எப்படி புரிந்து கொள்கிறான் அப்படின்னாக்க, சக்தி கல்பிதமான இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சிவன் அப்படின்னு புரிந்து கொள்கிறான். சிவனானவர் அந்த மாயையை வைத்துக் கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை தயார் பண்ணி கொண்டு தயாரித்து இருக்கிறான் அப்படின்னு தெரியும். மாயை என்ற உபாதான காரணத்தை வைத்துக் கொண்டு இல்லையா இந்த ஈஸ்வரனானவன் இந்த உலகத்தை தயாரித்தார். அதனால மெட்டீரியல் காசாக இருக்கக்கூடியது யாரு, அம்பாள் மாயா இல்லையா. இன்டெலிஜென்ட் காசாக இருக்கக்கூடியவர் சிவன். இப்படி இந்த இன்டெலிஜென்ஸ் காசும் இந்த மெட்டீரியல் காசும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரபஞ்சம் ஆயிடுத்து. இப்ப இந்த பிரபஞ்சத்துல பங்கு யாருக்கு இருக்கு, மாயிக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அவ்வளவு பங்கு ஈஸ்வரனுக்கு இருக்கு.
ஆகையினால சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய. சக்தி இல்லையா, மாயாசக்தி, பராசக்தி. அந்த பராசக்தி இல்லையே சிவன் இல்லை. என்ன சிவசக்தியா யுக்தா எதி பவதி சக்தா பிரபவிதம். ஒரு விஷயம் பிரபவமாக வேண்டும் என்றால், ஒரு உலகம் உண்டாக வேண்டும் என்றால் எப்படி வரணும்? சக்தியோட கூடியனால்தான் வரணும். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. சிவனும் சக்தியும் சேர்ந்து பண்ண பிரபஞ்சம் தான் இது. சக்தியினால கல்பிதமாக இருக்கா காணப்படுகிறது, கல்பிதமான பிரபஞ்சம். புறா கல்பம் எப்படி இருந்ததோ, தாதா யதா பூர்வம் அகல்பயது, முன்னாடி எப்படி பண்ணாரோ அதே மாதிரிதான் கல்பிக்கிறார் இந்த உலகத்தை. அதனாலதான் இதுக்கு பேர கல்பம்னு பேரு இல்லையா. இது இப்படி கல்பிதமாக இருக்கக்கூடிய கல்பிதமாயா பிரபஞ்சம் இது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, கல்பிதமாயா பிரபஞ்சம் இது. இந்த மாயா பிரபஞ்சத்துல பாகதாரியாக இருக்கக்கூடியவர் யாரு? இந்த பிரபஞ்சத்துல ஒரு பாகம் உடையவராக இருக்கக்கூடியவர் யாரு? உமையொரு பாகனாக இருந்து கொண்டு அம்பாளுக்கு ஒரு பாகத்தை கொடுத்தாரு. அந்த பாகிய அவர் பாகமாக இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கும் அவர் காரணமாக இருக்கின்ற அந்த பாகத்தினால அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நமஸ்காரம். சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய. பக்த சங்கட அபஹார யோகினே நம சிவாய. பக்த சங்கட அபஹார அப்படி படிக்கிறோம். பக்தர்களுடைய சங்கடங்களை கஷ்டங்களை எல்லாம் அபஹாரம் போக்குவதில் யோகினே ஒரு தக்ஷனாக இருக்கார். யோகியா இருக்க கில்லேரியா இருக்கார் அவர். ஜனங்கள் யார் யாரெல்லாம் அவரை நமஸ்காரம் பண்ணி சதா சர்வகாலமும் சிவபூஜை பண்ணி கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய சங்கடயங்களை எல்லாம் போக்கி அவர்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவனின் பொருட்டு சிவாய நமஹா. பக்த சங்கட அபஹார யோகினே நம சிவாய. யுக்த சன்மன சரோஜ யோகினே நம சிவாய. யுக்த இல்லையா, யுக்தியோட நன்னா புரிஞ்சுட்டு இந்த உலகத்துல நம்மளால எதையும் சாதிக்க முடியாது, ஈஸ்வரன் அருள் இல்லாமல் அவன் அருள் இல்லையே எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் தாழ் வணங்குகிறான். அவனுடைய அருளாலேயே அவன் தாழ் வணங்கி அவனுடைய அருளை பெருக்கக்கூடிய பக்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்படி புத்திசாலித்தனமாக இருந்து கொண்டு யுக்தனாக இருந்தான்னாக்க இதை கண்டுபிடிச்சு இதெல்லாம் நமக்கு இந்த மெட்டீரியல் உலகத்தினால் நமக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் தான் முக்கியம், சிவானுகிரகம் இன்று ஒரு காரியமும் நடக்காது என்று புரிந்து கொண்ட யுக்த பக்தியோட கூடின சன் மனசரோஜா நல்ல மனசு, சத்தான மனசு இருக்கக்கூடியவர். சத் மனசு, சன் மனசு அப்படின்னு சந்தியில் ஆயிடுது. சன் மனசு இப்படி நல்ல மனிதர்கள், நல்ல மனதுள்ள மனிதர்கள். எப்படிப்பட்ட மனது அவளுடைய மனது? சரோஜ மனது இல்லையா, தாமரை போன்றதான மனு. சதா சர்வகாலமும் கோமலமாகவும் வாசனையோடையும் என்ன வித்தியை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு மலர் இருக்குமே ஆனால் அது எந்த மலர்? தாமரை மலர் இல்லையா. அதனாலதான் அந்த தாமரையை ஒப்பிட்டு தான் பாதகமலங்கள், சிவனுடைய பாதத்தை பாதகமலங்கள்னு சொல்றோம். அவருடைய கைய கராரவிந்தம்னு சொல்றோம். அவருடைய முகத்தை முகாரவிந்தம், எல்லாம் அரவிந்தம் அரவிந்தம்னு சொல்றோம் இல்லையா. பகவானுடைய முகம், பகவானுடைய கரச்சரையானது அவயவங்கள், பகவானுடைய காது சரணம் எல்லாம் தாமரைக்கு ஒப்பாக இருக்கிறது. தாமரை எதை சிக்னிஃபை பண்றது? நல்ல எண்ணத்தையும் ஃபிராக்ரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு லுக்கு, கோமலமான ஒரு லுக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடியது பிரதிபலிக்கக்கூடியது. இப்படி பிரதிபலிக்கிறது இந்த பக்தர்களுடைய மனசு. யுக்தஹா சன் மனஹா சரோஜா. அந்த இடத்துல எப்பொழுதும் அந்த தாமரையில யாரு சேர்ந்திருப்ப? யுஜ் டு இனைட். பகவான் என்ன பண்ணுவார்? அந்த மனசுல போய் அப்படி போய் சேர்ந்துருவார், அவர் சேர்ந்துருவார். இப்படி நல்ல பக்தியோட நல்ல மனிதர்களுடைய மனம்ன்ற தாமரையில போய் அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடிய யோகி அப்படின்னா யுஜ், அங்க போய் யுனைட் ஆகக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிவாய அப்படிப்பட்ட சிவனுக்கு நமஸ்காரம். புக்தி முக்தி திவ்ய போகதாயினே நம சிவாய. சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய. பக்த சங்கடாபஹார யோகினே நம சிவாய. யுக்த சன்மனசரோஜ யோகினே நம சிவாய. 26வது ஸ்லோகத்துக்கு போலாம். அந்தகாந்தகாய பாபஹாரினே நம சிவாய. சந்தமாய தந்த சர்மதாரினே நம சிவாய.
సంతతాశ్రితవ్యతాభిధారిణి నమః శివాయ జంతుజాత నిత్య సౌఖ్యకారిణి నమః శివాయ అంతకాంతకాయ అంతకనుక్కు అంతకన్ யமனுக்கே யமன் அப்படின்னு அர்த்தம். அந்தக்கனுக்கே அந்தகன், அந்தகான், அந்தகம்னா எண்டு. எல்லாரையும் முடிவுரை எழுதுறவர் யாரு? யம தர்மராஜா. யம தர்மராஜாவுக்கே முடிவுரை எழுதுவார் யாரு? எங்க பரமேஸ்வரர். அந்தக அந்தகாய, அது மட்டும் இல்ல, யமனுக்கு யமனாகவும் இருந்து கொண்டு பாபஹாரினே மார்க்கண்டேயனுக்கு எப்படி அவன் செய்ததெல்லாம் மறந்து போய் ஆசுதோஷியாக திருப்பி நியூ லீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடியவர் இல்லையா? இப்படி நாம செய்யக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் சிவன் இல்லையா? அப்படி அந்த காந்தக்காய பாபஹாரினமாக இருக்கக்கூடிய, பாபஹாரியாக இருக்கக்கூடிய சிவனே உன் பொருட்டு நமஹா நமஸ்காரம். அந்த காந்தக்காய பாபஹாரினே நம சிவாய சந்தமாய தந்தி சர்மதாரினே நம சிவாய ஷம் சந்தமாய அப்படின்னாக்க பரமாந்த ரூபமாக இருக்கக்கூடியவர் இல்லையா? சாந்தஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் இல்லையா? நிம்மதியான மனசு, பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி பிரசன்னமாக இருக்க வேண்டும். நம்ம சதா சர்வகாலமும் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சந்தமாய பரமானந்த ரூபமாக இருக்கின்ற அந்த அவருக்கு நமஸ்காரத்தை பண்ண வேண்டாம். அவர் எப்படி இருக்கார், அவருடைய உருவம் எப்படி இருக்கு? தந்தி சர்ம, தந்தி அப்படின்னாக்க யானை, சர்மன தோல் இல்லையா? கிருத்தி காசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தா, அந்த அசுரனோட போரிட்டு அவருடைய அந்த அசுரனுடைய தோலையே எடுத்துட்டு இவருக்கு இடுப்புல கட்டிட்டு இருக்கார். இப்படி யானையினுடைய சர்மாவை, யானையினுடைய தோலை அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இவருக்கு தந்தி சர்ம சாரி தர்மச்சாரி, அந்த தந்தி சர்மத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதனாலதான் பேரு கிருத்திவாசன் அப்படின்னு வச்சுப்பார் இல்லையா? வாசம் அப்படின்னாக்கா வஸ்திரம், வஸ்திரம்னா என்ன வஸ்திரம்? யானையினுடைய வஸ்திரம் என்ன? யானை தோல். அதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் கிருத்திவாஸ் அப்படின்னு பேர் வைத்துக் கொள்வார்கள். இப்படி தந்தி சர்ம தாரினே சிவாய நமஹ, சந்தமாய தந்தி சர்ம தாரினே நம சிவாய, பரமானந்த ரூபி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு யானையினுடைய தோலையை அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவரே உங்களுக்கு நமஸ்காரம். அது மட்டுமில்ல, சந்ததாசிரிதாரினே நம சிவாய சந்ததாஸ்ரித இல்லையா? சந்ததம் தன்னை எப்பொழுதும் சந்ததம் அப்படின்னாக்க சதாதனம், சந்ததம் சனாதனம் எல்லாம் ஒரே அர்த்தம். அத்யதனம் இல்லையா, ஸ்வதனம் அப்படின்னு சொல்ற மாதிரி சதாதனம் சந்ததம், சந்தாக இருந்து கொண்டு நல்ல மனசோட இருந்து கொண்டு. அப்படி இருக்கக்கூடிய மனிதர் நல்ல மனசோட இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம சந்த் அப்படின்னு சொல்றதா, சந்த் ஞானேஸ்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பொழுதும் சந்ததம், அவரையே பகவானையே ஆசிரியத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் பகவானையே ஆசிரியத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய யதா துன்பம், அவர்களுடைய கஷ்டங்களை விதாரினை பிளக்கிறவர், அவர்களுடைய விதரணம் அப்படின்னாக்க புழக்கிறது. ஒரு கட்டையை எடுத்துட்டு ஒரு இன்னொரு கோடாலியால் அப்படி போட்டு பழைச்சாதான் அது ரெண்டு துண்டா பிளந்து போகிறது இல்லையா? அத மாதிரி அவர் என்ன பண்ணார், தன்னை அன்றி சததம் பக்தி பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய சந்த் நல்ல தூய மனசை உடையவர்களுடைய வியதா துன்பங்களை எல்லாம் அவர் பிளந்து விடுகிறார், விதாரினே. அப்படிப்பட்ட சிவாய நமஹா. அதுக்கப்புறம் ஜந்துஜாத நித்திய சௌக்கியகாரினே நம சிவாய, ஜந்துஜாத எல்லாரும் பிறந்தவர்கள், ஜாதசியஹி திருவோ மிருத்யு, இப்படி பிறந்தவர்களுக்கெல்லாம் பேரு என்ன? ஜந்து இல்லையா? ஜந்து ஜாதம் அப்படின்னாக்க எல்லா பிராணி வர்க்கங்களும் அர்த்தம் இல்லையா? உலகத்துல மனிதர்களாக பிறந்து நான் பிறந்து விட்டேன்னு நினைக்கக்கூடியவர்கள் பிராணிகள், அது தெரியாமையே ஜந்து, அவரால் தான் பிறக்க வேண்டியதுல இல்லையா? ஜனி கர்மணி ஜந்து குணா, இப்படி ஒரு கர்மாவை செய்யக்கூடியவர் யாரு? எல்லாரையும் பிறக்க செய்கிறவர் பகவான் தான். இப்படி அவர்தான் காரணம், எல்லா பிராணிகளும் உண்டாவதற்கு அவருக்கு காரணம்.
அப்படி இருக்கக்கூடிய ஜந்துக்களாக நாம இருந்து கூடியவர்களை கொஞ்சம் கொஞ்சமா சிவபக்தியின் மூலமாக பக்தி பண்ண வச்சு, அதுக்கப்புறம் உபாசனை பண்ண கர்மாவை பண்ண வச்சு, உபாசனையை பண்ண வச்சு ஞானத்தையும் கொடுத்து, எப்படிப்பட்ட ஞானத்தை கூட நித்திய ஞானம், நித்தியமான அழியாததான ஒரு சௌக்கியத்தை, ஆனந்த சுரூபத்தை, நம்மளுடைய உண்மையான சுரூபமாக இருக்கக்கூடியதை, சிவனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய சத்து சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லக்கூடிய சச்சிதானந்த சுரூபத்தையே செய்கிறவர் அப்படின்னா காரியனே, அதை அந்த செய்கின்றவராக இருக்கக்கூடியவர் எல்லா பிராணி வர்க்கங்களுக்கும் இல்லையா போகத்தையும் கொடுத்து அழிவற்றதான மோட்சத்தையும் இன்பத்தையும் கொடுத்து கொடுக்கிறவர் காரியனே. இப்படி இன்பத்தையும் கொடுக்கிறவரே மோட்ச காரியனே, சௌக்கிய காரியனே, நித்திய காரியனே, சுக காரியனே, சுகத்தை செய்பவரே தாதிருஷ சிவாய, அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நமஹா அப்படின்னார். அந்தகாந்தகாய பாபஹாரினே நம சிவாய, சந்தமாய தந்தி வர்மச்சாரி சர்மதாரினே நம சிவாய, சந்ததாசிதவ்யதாபிதாரினே நம சிவாய, ஜந்துஜாத நித்திய சௌக்கியகாரினே நம சிவாய. இப்ப கடைசி ஸ்லோகம் 27வது ஸ்லோகம். சூலினே நமோ நமக்கபாலினே நம சிவாய, பாலினே விரிஞ்சி முண்டமாலினே நம சிவாய, லீலினே விசேஷ ருண்டமாலினே நம சிவாய, ஷீலினே நம பிரபுண்யசாலினே நம சிவாய. இந்த ஸ்லோகத்துல பாருங்க, எல்லா லினே 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 என்ன எத்தனை நிலையா பாருங்க. ஷூலி அப்படின்னாரு, சூலம் என்ற ஆயுதத்தை தாங்கிறவருக்கு பேர் ஷூலி, திரிஷூலி அப்படின்னு பேரு இல்லையா. சூலினே சூலம் என்ற ஆயுதத்தை உடைய சிவபெருமானுக்கு நமோ நமஹா. ஐயோ இப்ப ஏற்பட்ட ஒரு சௌகத்துக்கு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா திருப்தி இல்லையே, ரெண்டு தடவை சொல்றது. பெரியவாளை பார்த்தா நம்மளை விட ரொம்ப வசந்த பெரியவாளெல்லாம் பார்த்தா சன்னியாசிகள்லாம் பார்த்தான்னாக்க ரெண்டு தடவையாவது நமஸ்காரம் பண்ண நமோ நமஹா அப்படின்னு சொன்னோம். ஒரு தடவை பண்ணக்கூடாது. சன்னியாசிய பார்த்தோம்னாக்க ஒரு தடவை, நம்ம மாதிரி ஆசீர்வாதம் வாங்குற கிரகஸ்தர்களை பார்த்தா ஒரு தடவை நமஸ்காரம், ரொம்ப பெரியவாளை பார்த்தா ஒரு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, ரெண்டு நமஸ்காரமாவது பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவ போதும்னு சொல்ற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணும், நிறுத்து அப்படின்றதுனால அவ எப்பொழுதுமே ஒரு சிங்கிள் நமஸ்காரமே பண்ண மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா வைஷ்ணவால இருக்கும், நம்மளுதுல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா சன்னியாசிகள்லாம் பார்த்தா ஒரு நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கோம். நமோ நமஹா அப்படின்னு ரெண்டு தடவை நமஸ்காரம் பண்ணோம். சூலினே நமோ நமஹா, கபாலினே நமோ நம சிவாய, கபாலத்தை மண்டை ஓட்டை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னாரு. மண்ட ஓட்டையே வைத்திருக்கார் அப்படின்னாக்க, பாலினே விரிஞ்சி முண்ட மாலினே நம சிவாய். அடுத்ததுல அதுக்கு காரணம் சொல்றார், கபாலினே சொன்னாரு, பாலினே உலகங்களை எல்லாம் ரக்கிக்கிறவர் யாரு, சிவபெருமான். அவன் இன்றி உறவு அணுவும் அசையாது இல்லையா, அவர் தான் பாலிக்கிறார், அவர் தான் பாலிக்கிறார்னா பாலனம் செய்கிறார், இந்த உலகத்தை அவர் தான் காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார் அப்படின்றோம். இப்படி ரட்சிக்க கூடியதாக இருக்கக்கூடிய பாலின பாலினே நம சிவனே, விரிஞ்சி முண்ட மாலினே, பிரம்மதேவனுடைய தலையை விரிஞ்சி அப்படின்னாக்க ஹரிஹர விரிஞ்சாதிவி, ஹரிஹி அப்படின்னாக்க சிவன், ஹரஹானாக்க விஷ்ணு, விரிஞ்சி அப்படின்னாக்க பிரம்மா அப்படின்னு அர்த்தம். இப்படி பிரம்மதேவர் ஒரு ஒரு கல்பமும் நடந்துட்டே இருக்கு. இவெல்லாம் சொல்ற மாதிரி நம்மளுடைய இதெல்லாம் 5000 வருஷம் முன்னாடி, 10000 வருஷம் முன்னாடி வந்தது அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. இந்த உலகம் சுழண்டு கொண்டே இருக்குது. எப்போ எப்போ ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. எத்தனையோ சுழல்கள்லாம் நடந்தது, ஒவ்வொரு தடவையும் 60 வருஷங்கள் போறது, அதுக்கப்புறம் ஒவ்வொருடைய லைஃபு போறது, அதுக்கப்புறம் கலி போறது, அதுக்கப்புறம் திருப்பியும் திரேதாயுகம் வருது, அதுக்கப்புறம் கிருதயுகம் வருது, அதுக்கப்புறம் துவாபரயுகம் வருது, அதுக்கப்புறம் கலியுகம் வருது, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கல்பம். இப்படி அநேக கல்பங்கள் வருது. ஒரு ஒரு கல்பத்துக்கும் ஒரு ஒரு பிரஜாபதி இருக்காங்க இல்லையா, ஒரு ஒரு கல்பத்துக்கும் ஒரு ஒரு பிரஜாபதி, ஒரு ஒரு தடவை அது முடிந்த பிறகு அதெல்லாம் அவருடைய மாலையாக போய்விடுகிறது. சிவனுடைய கழுத்துல ஒவ்வொரு பிரம்மாவனுடைய மாலையும் அது ஆகிறது. இப்படி விரிஞ்சி முதலியவர்களுடைய தலைகளை மாலையாக இல்லையா, பிரஜாபதிகள் பிரம்மதேவர்களுடைய தலையெல்லாம் இவர்
அணிகலனாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். பிரம்மதேவன் ஒரு தடவை பண்ணும் பொழுது அவருடைய அஞ்சாவது தலையை அவர் கொய்துட்டார். கொய்துட்டு அது எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அதை வச்சுட்டு ரொம்ப அவசரப்பட்டார் வீரபாகம். எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே, அந்த தலையை அந்த தலையை வச்சா ஊர் வெடிச்சுவிடும். பிரம்மாவனுடைய தலையில என்ன பண்றது அப்படின்னு வந்துட்டே இருக்கும்போது சிவனை பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தார். அம்பாளை பிரார்த்தனை வந்தார். ரெண்டு பேரும் அவருக்கு வந்து வாரணாசி வரும்போது இந்த க்ஷேத்திரத்துல ஒண்ணு ஆகாதே நீ வை அப்படின்னு சொல்லி அந்த தலையை அங்க வச்சுட்டு அந்த ஊருக்கே காவல் தெய்வமாக ஆனவர் தான் காலபைரவர் அப்படின்னக்கூடிய தத்துவம். இப்படி விரிஞ்சியனுடைய தலையை கொய்ததே அந்த தலையே ஒரு மாலையா போட்டுட்டார் அவர் சிவன் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்படி விரிஞ்சி முண்ட மாலினே நம சிவாய, விரிஞ்சியனுடைய முண்டம் அப்படின்னாக்க தலை, தலையை மாலையாக தரித்து கொண்டிருப்பவளான அந்த சிவாய நமஹ. லீலினே விசேஷ ருண்ட மாலினே நம சிவாய. லீலினே லீலையை உடையவர், தியாயத்தீவ லேலாயத்தீவ. எதுக்காக சார் இந்த சிவன் சிவபெருமான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னு படைச்சாரா? படைச்சா மாதிரி அதெல்லாம் ஒரு விளையாட்டு. அதெல்லாம் அம்பாளுடைய லீலைகள், லீலா வினோதினி அப்படின்னு அப்படி அம்பாளுக்கு பேரு இல்லையா. அதே மாதிரி லீலா வினோதனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். லீலையோடு அவர் என்ன பண்றார், விசேஷ ருண்ட மாலினே நம, விசேஷமாக ருண்டம் முண்டம்னா தலை, ருண்டம்னாக்க பாக்கி இருக்குது. நம்ம தப்பா சொல்றது உண்டு அது நம்ம வழக்கத்துல. முண்டம்னாக்க தலை இல்லாதத முண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, முண்டம்னாக்க தலை, ருண்டம் அப்படின்னு சொன்னாக்க தலை இல்லாதது. இப்படி விசேஷமாக தலை இல்லாத உடம்புகளை எல்லாம் வரிசையாக வைத்துக் கொண்டிருக்க மாலையா போட்டுருக்காராம் அவரு. இப்படிப்பட்ட லீலை வைப்ப அவர் பண்ற விளையாட்டு அதெல்லாம் நமக்கு புரிந்து கொண்டதுன்றது நடக்காத காரியம். இப்படி லீலினே விசேஷ ருண்ட மாலினே நம சிவாய, இப்படி லீலையாக உடல்களை எல்லாம், தலையில்லாத உடல்களை எல்லாம் லீலையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இப்படி ஒரு வேஷம் அவருக்கு. இப்படி அந்த வேஷம் எல்லாம் அவருக்கு என்னென்ன அதெல்லாம் அவருடைய திருவிளையாடல ஒண்ணு. இப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிவாய நமஹ. ஷீலினே நம பிரபஞ்சசாலினே நம சிவாய. ஷீலம் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா ஒரு முறை ஒருவர் நன்றா நன்மையோட நன்மை காரியங்கள்லாம் பண்ணா அது ஒரு தடவை நல்ல காரியம். சுக்ருத் ஒரு தடவை நல்ல காரியங்கள்லாம் பண்ணினார், நன்றா காரியங்கள் செய்தார்னு அர்த்தம். அதையே வழக்கமாக வைத்து கொண்டிருந்தாருன்னா என்ன அர்த்தம், தர்ம ஷீலம் அப்படின்னு. ஷீலம் அப்படின்னாக்க ஈ கண்டினியூஸ் டு டூ தட் ஃபார் எவர் அப்படின்னு. பகவானுடைய தொழில் என்ன, சதா சர்வகாலமும் லோக லட்சணம் தான் அவருடைய தொழில். அதனால அவருக்கு ஷீலி என்ற பெயர் ரொம்ப பொருத்தம். இப்படிப்பட்ட ஷீலனாக உலகத்தை ரட்சிக்கிறதையே ஒரு காரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறாரே ஆஹா அப்படின்னு சொல்லி மனசு வந்து நம்ம பண்ணக்கூடிய நமஸ்காரம் அது. ஷாலினே நமஹா புண்ணியசாலினே நமஹா. மிகுந்த புண்ணியத்தினாலத்தான் அவரை வணங்கக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும். இப்படி பிரகர்ஷேன புண்ணியசீலகா ஷீலினே, ரொம்ப புண்ணியம் பண்ணவர்களுக்குத்தான் இந்த ஜென்மால சிவனை உபாசிக்கக்கூடியதான பெண்ட் ஆஃப் மைண்டே வருது இல்லையா. ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு பேர் இருக்கா. ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் அந்த சிவபக்தின்றது எப்படி இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா. பிரகர்ஷேன புண்ணியசாலி இல்லையா, ரொம்ப விசேஷமாக புண்ணிய செய்பவர்களால்தான் அவரை வணங்க முடியும். அப்படிப்பட்ட சிவா ஜனமஹ அப்படின்னு நாலு தடவை இங்க சூலினே நமோ நம கபாலினே நம சிவாய மதுரை வந்துட்டா. பாலினே விரிஞ்சி முண்ட மாலினே நம சிவாய. லீலினே விசேஷ ருண்ட மாலினே நம சிவாய. சீலினே நம புண்ணியசாலினே நம சிவாய. அப்படி நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு நம்மளை அறியாம ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நாம அந்த சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தோம். இப்படி 27 ஸ்லோகங்கள் 108 தடவை இதை சொன்ன மாதிரி ஆயிடுத்து. இப்போ ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. எந்த ஸ்தோத்திரம் முடிஞ்சாலும் ஆச்சாரியால் பலஸ்மிருதி ஒண்ணு எழுதுவார். இந்த ஸ்தோத்திரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம படிச்சோமே, இதனுடைய பலன் என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். சிவ பஞ்சாட்சரம் முத்ரா சதுஷ்பதோல்லாச பத்மமணி கடிதாம் நட்சத்திர மாளிகாம் இஹ ததத்
உபகண்டம் நரோபவேத் சோமஹா அப்படின்னார். இது விஷம விரத்தத்துல எழுதியிருக்கார். சிவ பஞ்சாட்சர முத்ரா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் முத்சாமி தீட்சிதர் எல்லா ஸ்லோகத்திலையும் குருகுஹ அப்படின்னு முத்திரை வச்சுப்பார் இல்லையா. அதே மாதிரி தியாகராஜர் எழுதினா தியாகராஜ அப்படின்ற ஒரு முத்திரையை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி இவர் எப்படி எழுதினார் இந்த ஸ்லோகத்தை அப்படின்னா, இவர் எழுத முதிரையா வச்சிருந்தாருன்னா சிவபஞ்சாட்சர மந்திரத்தையே முதிரையாக வைத்துக் கொண்டு சிவபஞ்சாட்சரம் என்ற முத்திரை உள்ள சதுஷ்பத நாலு பாதங்கள் இருக்கா மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் 27 ஸ்லோகங்கள் நாலு நாலு பாதம், நாலு நாலு பாதத்தையே நாலு தடவை ஒரு ஒரு தடவை வந்து 27 × 4 108 தடவை இல்லையா. இப்படி உல்லாச பத்மமணி ரொம்ப அழகான உல்லாசமாக பத்மம் பார்க்க பத்மனாக்க பத்மமணி அப்படின்னா பத்தியங்கள் பத்தியமணி பத்மமணி இல்ல பத்தியமணி பத்தியங்கள் எழுதியிருக்காரு. பத்தியம் அப்படின்னாக்க பாதம் பாதமா இன்ன அக்ஷரத்துல இன்ன கணக்குல எழுதுறதுக்கு பேரு பத்தியம்னு பேரு. அப்படியே எழுதினு போனானாக்கா கத்தியம் அப்படின்னு பேரு. கத்தியம்னா உரைநடை, பத்தியம்னா செய்யுள். இப்படி செய்யுளாக பாக்கலாக பாக்கலாக மணிகள் ஒவ்வொன்றும் ரத்னம் இல்லையா. இப்படி கடித்தான் இப்படி கோக்கப்பட்ட இந்த மாலைகள்லாம் கோக்கப்பட்ட நட்சத்திர மாலிகாம் அழகிய நட்சத்திர மாலை 27 ஸ்தோத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை குறிக்கிற மாதிரி எழுதினதான இந்த சிவபஞ்சாட்சர நட்சத்திர மாலையை இல்லையா மாலிகாம் இக இங்க இந்த உலகத்துல இக இங்கு ததத்து இல்லையா உபகண்டம் ததத்து இதை நீங்க தரித்து கொள்ள வேண்டும். தினோ காத்தாலையின் சாயங்காலமும் இந்த சிவபஞ்சாட்சரத்த நட்சத்திர ஸ்தோத்திர மாலா எனக்கூடிய இந்த மாலையை நாம ததத்து அணிந்து கொண்டு அணிந்து கொண்டு நரஹா பவேத் இந்த நரவானன் என்ன தெரியுமாகிறான். இந்த ஸ்லோகத்தை நீங்க சாதாரண ஸ்லோகம்னு நினைச்சுக்காதீங்க, இதை நீங்க பிடித்துக்கொண்டே வந்தீர்களே ஆனால் பவேத் சோமஹா அந்த சாட்சாத் சோமன் அம்பாளோட இருக்கக்கூடிய சிவன் இருக்காரே அவனாகவே ஆகின்றீர்கள். சோமஹா உமையுடன் கூடிய பரமசிவனாகவே மாறக்கூடியதாக எழுதப்பட்டதான ஒரு ஸ்லோகம். இது ஒரு ரத்னம். சாயேவ நட்சத்திர மாலா சாது சப்தவிம்சதி மௌக்தி கைஹி அப்படின்னு சொல்றது 27 முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டதான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஒவ்வொன்றுத்திலே சிவபஞ்சாட்சரம் என்ற முத்திரை இருக்கிறதுனால 4 அடிகள் 4 தடவை ஒரு ஸ்லோகத்துல நீங்க சொல்றதன் மூலமாக 108 ரத்னங்களை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இதை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. அதுலயும் அந்த மந்திரமானது எப்படிப்பட்ட மந்திரம், மந்திர ராஜம் அப்படின்னு சொன்ன சிவம். அந்த காலத்துலாம் சிவ மந்திரம் எடுத்துக்காம யாருமே இருக்க மாட்டார். நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல பாட்டிக்கு பாட்டி தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சிவன் கல்யாணம் ஆன கையோட உடனே சிவமந்திரத்தை எடுத்து வச்சிருவா. ஏன்னா சிவமந்திரம் எடுத்துட்டாதான் அவளுக்கு யஜ்யங்கள் யாகங்கள் எல்லாம் பண்றதுக்கு சிராதங்கள் எல்லாம் பண்றதுக்கு அதிகாரம் வருது. இந்த மாமியார் என்ன பண்ணிட்டோம், உடனே மாட்டு பொண்ணு வந்த உடனே மாட்டு பொண்ணுக்கு சிவமந்திரத்தை எடுத்து வச்சுட்டோம். இந்த காலத்துலாம் வச்சாதான் அவ சமைக்கப்பட்ட சாதத்தை தான் மாமனார் மாமியார் எல்லாம் சாப்பிட முடியும். சிவமந்திரம் இல்லாம ஒருத்தர் சமைக்கப்படாது அப்படின்னு இருந்தது ஒரு காலத்துல இல்லையா. இந்த மந்திர உபதேசங்கள்லாம் இல்லாம யாரும் சமையல் ரூம்லாம் போக முடியாது. போய் அவ சொல்லும் போது அந்த மனசப்ரா சிவ மந்திரத்தோட சிவ நாம ஸ்மரணத்தோட தான் சமையல்லாம் பண்ணணும், அதை தான் சாப்பிடணும்னு ஒரு காலத்துல இருந்தது. இப்படிப்பட்ட மந்திர ராஜமான விசேஷமாக இருக்கிறது இல்லையா. இத என்ன பண்ணார் தக்ஷ பிரஜாபதி இல்லையா, அவருக்கு 27 நட்சத்திர பெண்கள் இருந்தாங்க. இந்த நட்சத்திர பெண்கள்லயே ரொம்ப வசத்தியா ஜெலித்தவர் யார் தெரியுமா, 27 நட்சத்திரத்திலையும் பெருசா ஜெலிக்கக்கூடியவர் இரவில நமக்கு வரக்கூடிய சோமன். அந்த சோமனையும் வச்சுக்கிறாங்க ச உமான்னு சொன்னதெல்லாம் நம்ம என்ன பண்ணா அம்பாளோடன்னு. நட்சத்திரங்களுக்கெல்லாம் நாயகன் யாரு, நிஷா நாயகன் நட்சத்திர நாயகன் அப்படின்னு சொன்னா யாரு, சந்திரன். இப்படி நட்சத்திர மாலையை கழுத்தில் அணிந்து கொள்பவனாக இருக்கக்கூடிய சந்திரன் போல மனதையும் கண்களையும் கவரும்படி மிக அழகாக விளங்கு சொல்லுவதன் மூலமாக
ஈவன் அந்த சந்திரன் எப்படி அழகாக எல்லாரையும் கவர்வதாக இருக்கிறார்களோ, எல்லாருடைய மனதையும் கண்களையும் கவரும்படியான அழகுடனும் நல்ல வாக்கு விலாசத்துடன் ஆகிவிடுவார்கள், சோமனாகவே ஆகிவிடுவார்கள் அப்படின்னு இந்த ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். அல்லது சோமனாக உமையுடன் கூடிய பரமேஸ்வரனாக ஆகிவிடுகிறான் எப்படி சொன்னால் ரைட்டு. ஆகையினால மொத்தத்துல இத பக்தியோட பாராயண செய்பவருக்கு சிவசாரூபியமானது நிச்சயம். சிவேன சக மோதத்தே அப்படின்னு தானே எல்லா ஸ்லோகங்களும் முடியறது இல்லையா, இப்படி சிவேன சக மோகத்தே அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த சிவ நட்சத்திர சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திரத்தை இதோட முடிவு செய்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி இதை படிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம், சொல்வதற்கான பாக்கியங்கிறது எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.